ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பழம் வச்சு இனிப்பாடை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு வாழைப்பழம் எடுத்து நல்லா கட் பண்ணியாச்சு. இது கூடவே 1 கப்பு பால் எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப்பு ஆட்டா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது தண்ணி. கட்டி இல்லாமல் நல்லா இது போல் நல்லா கரைச்சிக்கணும். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தோசைக்கல்லில் அடையை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு, கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா தடவிக்கலாம் ஃபுல்லாக. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பு வச்சுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் 1 பக்கமாகவே வேகணும். அது அந்த தான் திருப்பி போடணும். இப்போ வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கணும். இது 1 நிமிஷம் வேகட்டும். இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கும், இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். Thank you.
நம்ம சூப்பரான வாழைப்பழம் இனிப்படை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.